வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல். ஆக்சுவலாக நம்மளுடைய இந்த ஓப்பன் டாக் சீரியஸில் புதுசாக நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டர் எட்வின் ஜெயக்குமார் அவங்க ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் 30 வருஷமாக வந்து ஊழியம் பார்த்துட்ருக்காங்க, வேர்ல்டு ரிவைவல் மிஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ 30 வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேதத்தை வந்து பல விதங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆண்டவுடைய இரண்டாம் முறை எப்படி இருக்கும், அந்த இல்லாத நிறைய பகுதிகளை வந்து ரொம்ப ஆராய்ந்து பார்த்து நிறைய விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட வந்து நம்ம இன்றைக்கி நம்ம டைம் ஸ்பெண்ட் போகிறோம். இந்த சீரியஸ் நம்ம ஆரம்பிக்கும் போது நிறைய கொஸ்டின்ஸ் அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம கேட்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து கோயம்புத்தூரில் ஒரு சபையும் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு பைபிள் லிட்ரேச்சர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இன்றைக்கி அவரை நம்ம சந்திக்க போகிறது ரொம்ப ஒரு பாக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன். வணக்கம். பேசலாம் பேசலாம். ஸோ வந்து எல்லா மனிதர்களுக்குமே வந்து இந்த பிறப்பு இறப்புங்கிறது இருக்குது. ஒரு மனிதனுடைய இறப்பு, அதாவது நம்ம பிறக்கணும் பூமியில், இறப்பு இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு 1000 கேள்வி இருக்குது. அது மத்தியில் ஒரு மனிதனுடைய இறப்புக்கு அப்புறம் என்ன நடக்கும், ஆச்சா பைபிள் என்ன நமக்கு சொல்லுது, அதை பற்றியான ஒரு தெளிவான விளக்கத்தை நான் கேட்க. மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி என்னை கேட்டிங்கன்னா, டெத் இஸ் நாட் கிரியேட்டட் ஃபார் மென் பீயிங்ஸ். ஓகே, மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது அல்ல மரணம். மரணம்ங்கிறது இது டிசீஸ் ஆஃப் த பாடி, சரீரத்தினுடைய அழிவைத்தான் மரணம் என்கிறோம். ஆனா சரீரத்துக்குள்ள விலையேறப்பெற்ற ஒரு ஆத்மா இருக்கிறது, அதற்கு மரணமே இல்லை. சரி, அது நித்திய நித்தியமாய் இருக்கக்கூடியது. சரி, அப்போ உலகத்துக்குரிய ரீதியில தொடர்பு கொள்ள தேவன் ஒரு சரீரத்தை கொடுத்தார். தெய்வத்தோடு தொடர்பு கொள்ள நித்திய நித்தியமான ஒரு ஆவியை கொடுத்தார். அப்பத்துக்கு பிறகு என்ன நடக்கிறதுன்னு சொல்லும் போது நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுது, நமக்கு தெரிஞ்சவங்க பிடிச்சவங்களே மரணிக்கிறாங்க, சரீரத்தை கொண்டு போய் மண்ணில் அடக்கம் பண்ணிடுறாங்க. அது ஒரு ஆஃப்டர் 48 இயர்ஸ் கழிக்கும் போது மருத்துவர்களுடைய கூற்றுப்படி அது அழுகி அது புழுக்களுக்கும் பூச்சிகளுக்கு இறை ஆகி போகுது. அப்புறம் சில வருஷங்கள் எலும்புகள் மாத்திரம் மீதமா இருக்கு அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்றாங்க. 48 hours அப்புறம் கொஞ்சமா அது அழிய தொடங்குகிறது என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார். ஆனால் எலும்புகள் வந்து பல வருஷங்கள் அப்படியே இருந்து அதுவும் ஒன்றும் இல்லாமல் போய்விடும் என்றுதான் மருத்துவர்கள் சொல்லுவாங்க. பட் ஆஃப்டர் டெத் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் பார்க்கும்போது சில ரெஃபரன்சஸ் நம்ம பார்த்தோம்னா, யூதா எழுதின புஸ்தகத்தில் மோசே பெரிய ஒரு டெலிவரர், ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர், அவர் மரிச்சிடுறாரு. மரிச்ச உடனே அவருடைய சரீரத்தை எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணும்போது பிசாசு வந்து மிகாவேல் தூதனோடு போராடினதாக நாம் பார்க்கிறோம். ஆமாம், உபாகம புஸ்தகத்தில் பார்க்கும்போது கற்றரை எடுத்து அவனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரை அவனுடைய கல்லறை பிரேத குழி எங்க இருக்கிறதுன்னு யாருக்கும் தெரியாது, அப்படிதான் போட்டிருக்கு. அப்போ அந்த சரீரத்தை ஒரு தூதனை கொண்டு கத்திர அடக்கம் பண்ணும் போது பிசாசு வந்து போராடினான்னு போட்டிருக்கு. அப்ப ஏன், என்ன காரணம் அப்படின்னு சொல்லும் போது வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மோசையினுடைய சரீரத்தில் அவ்வளவு தேவனுடைய வல்லமை, அவ்வளவு தேவனுடைய வல்லமை. அப்ப பிசாசு என்ன செய்யறான், என்ன நினைக்கிறான்னு நினைச்சா, இந்த சரீரத்தை அப்படியே எடுத்து சாப்பிட்டான். சரி, ஓ இந்த சரீரத்தை அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டோம்னா, சரி, அந்த சரீரத்தில் இருக்கிற அந்த அனாயிண்டிங், அந்த பவர், அந்த கடவுளுடைய வல்லமையெல்லாம் நமக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமே. அப்ப இன்னும் கடவுளுக்கு விரோதமாக பெரிய பெரிய தீமைகளை நம்ம செய்யலாமே சொல்லி சொன்னதாக வரலாற்று ஆசிரியர்கள் நம்புகிறார்கள். சரி சரி, அது எவ்வளவு தூரம் உண்மை எனக்கு தெரியல. ஆராய்ஞ்சு பார்க்கும் போது வரலாற்று எப்படி சொல்றாரு. ஓகே ஓகே, இல்லாவிட்டால் மோசையினுடைய சரீரத்தை ஆண்டவர் எங்கேயாவது போய் எல்லாருக்கும் தெரியற மாதிரி அடக்கம் பண்ணியிருந்தாருன்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் மக்கள் ஏற்கனவே கண்ணுக்குட்டியை செஞ்சு அதை கும்பிட்டவங்க, இப்ப அவங்க என்ன செய்வாங்க, மோசையினுடைய கல்லறைக்கு மேல போய் ஒரு டெம்பிள் ஒண்ண கட்டி, எகிப்திலிருந்து எங்களை நடத்தி கொண்டு வந்த பெரிய தீர்க்கதரிசி, பெரிய வல்லமை பெற்ற மனுஷன், இவராலதான் இன்னைக்கு இஸ்ரவேல் சமுதாயமே இருக்குன்னு சொல்லி மோசை அவங்க கடவுளாக்கிடுவாங்க. மோசையினுடைய கல்லறைய ஒரு சுற்றுலா தலம் ஆக்கி வர்றவங்க போறவங்க எல்லாம் அதை கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ற நோக்கத்திற்காகவும் அவனுடைய கல்லறை எங்க இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாத அப்படி கத்தர் அடக்கம் பண்ணினார்னு அப்படி சொல்லி சிலர் சொல்றாங்க. இப்போ என்ன நடக்குன்னு சொன்னா, நம்ம ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்து மரிச்சிருந்தோம்னா, ஒருவேளை ஆண்டவருடைய ஸ்பெஷல் பவர், ஹீலிங் பவர், இதெல்லாம் நம்முடைய சரீரத்துல சுமந்து மரிச்சிருந்தோம்னா, நம்முடைய சரீரத்தை ஒருவேளை எடுத்துக்கொள்ள பிசாசு நம்மோடு கூட போராட நேரிடலாம் ஆஃப்டர் டெத். ஓகே, ரெண்டாவதாக ஒன்னு, மரித்த பிறகு நம்முடைய ஆவி அல்லது ஆத்மா என்று சொல்லப்படுவது பாதாளத்திலே தள்ளப்படலாம், இல்லாவிட்டால் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்குள்ளே மரித்திருந்தால் அவருடைய பரதேசாகிய ஆபிரகாம் அடிக்கு கொண்டு போகப்படலாம். இந்த இடத்துல நான் கேட்குறேன், இப்போ நிறைய ஒரு ஸ்கிரிப்டெல்லாம் பார்ப்போம் நம்ம. ஆக்சுவலாக ஒரு இறந்த உடனே ஒரு ஆவி ஆத்மா வெளியே வர்றோம் இல்லையா, அது வந்து தூதர்கள் வந்து நிற்கிற மாதிரி அவங்களை கூட்டு போகிற மாதிரி, இந்த மாதிரி என்ன அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் சோமனி. ஓகே, கோபம் நிறைந்த தேவனுடைய கரத்தில் சரி கொடூரமான பாவிகள் அப்படிங்கிற ஒரு பிரசங்கத்தை, சரி ஜோனாத்தான் எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டு ஊழியக்காரர், சரி 50 முறை பண்ணாராம். ஓகே ஓகே,
அப்படி செய்து விட்டு ஆண்டர் சொன்னார், இனி நீ பிரசங்கம் செய்ய வேண்டாம், நீ என் சமூகத்துல காத்திருன்னு சொல்லிட்டார். பல வருஷம் வீட்டை விட்டு வெளியே வராமல், எந்த ஊழியத்திற்கும் போகாமல் காத்திருந்த கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அந்த மரண நாள் வரும்போது, அந்த ஆவியை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற நேரம் வரும்போது, யோனாத்தான் சொல்றாரு, ஒப்பு கொடுக்கிற நேரம் வரும்போது, தேவ தூதர்கள் அவருடைய ஆவியை அழைத்து கொண்டு போவதற்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறார்கள். தேவ தூதர்கள் வந்து அவருடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளும் முன்னே பிசாசுகள் வந்து இந்த ஆவியை எடுத்து கொண்டு போக இடையில வந்து நின்னதாக எழுதுறாரு. தேவ தூதர்களும் பிசாசுகளுக்கு முன்பே இந்த ஆவிகள் வந்து விட்டது. உடனே இவர் சுதாரித்துக் கொண்டு, இயேசுவின் நாமத்தில் போல்லாத ஆவிகளே, என் ஆவியின் மேல் உங்களுக்கு அதிகாரம் இல்லை, விலகி போங்கள்னு சொல்லி ஒரு கட்டளை இட்ட போது அந்த ஆவிகள் விலகி போனதாகவும், பிறகு அவருடைய ஆவி தேவதூதர்களோடு பறந்து போனதாகவும் அவருடைய சரித்திரம் எழுதப்படுகிறது. சரி, ஓகே. சோ டெஃபினெட்லி we will have an encounter. ஓகே, அந்த மாதிரி இருக்கலாம், இருக்கும், இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஐதரனா பைபிள் 16 அதிகாரம் லூக்கால அதான் சொல்லுது. சரி, ஒன்னு தேவதூதன் வந்து உங்க ஆவி எடுத்துட்டு போனோம், கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்திருந்தீங்கன்னா, நீங்க கர்த்தருக்கு பயப்படாம துன்மார்க்கமா வாழ்ந்திருந்தீங்கன்னா, அசுத்தாவிகள் நரகாவிகள் தான் வந்து உங்களை பிடிச்சி எடுத்துருக்கோம். அப்ப தேவதூதர்கள் வரமாட்டாங்க, அங்க வரமாட்டாங்க. ஓகே, ஓகே. When I am a wicked, when I was a wicked fellow, lived a life of wickedness, full அக்கிரமத்தில் அநியாயத்தில் வாழ்ந்து நான் செத்துருக்கும் போது, no angel will visit me. Okay, okay. டெஃபினெட்லி நான் அந்த பூமியில் இருக்கும்போது எந்த ஆவிகளுக்கு செவி கொடுத்து வாழ்ந்தோம், அந்த பொல்லாத ஆவிகள் தான் என்னை எடுத்து கொண்டு போக வரும். பொதுவாக கருத்து என்னென்ன, இப்போ நம்ம வந்து ஒரு மனிதர் இறந்ததுக்கு அப்புறம் ஆவி ஆத்மாவை எடுத்துக்கொண்டு போய் ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம தீர்மானிக்கப்படுது அது அப்படிங்கிற. அப்போ இது என்ன ஆகுதுன்னு சொன்னால், நீங்கள் இப்போ பரலோகமும் ஃப்ரீயாக தான் இருக்கும், சரி, நரகமும் ஃப்ரீயாக தான் இருக்கும். சரி, ஓகே. இப்ப நரகத்துல யாரும் கிடையாது. ஓ, அப்படியா? பரலோகத்துல யாரும் கிடையாது. ஓ, இப்ப யாரும் யாரும் இஸ் எம்டி. ஓகே, ஓகே. மனுஷர்கள் யாரும் கிடையாது. ஓ, ஓ, மனுஷர்கள் யாரும் கிடையாது. சரி, தூதர்கள் இருக்கிறார்கள், பிதாவாகிய தேவன் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார், 4 ஜீவன்கள் இருக்கிறது, 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள். இனிதான் மீட்கப்பட்ட ஜனங்கள் நியாய தீர்ப்புக்கு அப்புறம் தான் அந்த பரலோகத்திற்கு அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து நடுவானத்தில் இறங்கி வரும்போது, நமக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் முதலாவது உயிரோடு எழும்புவார்கள், பிறகு உயிரோடு இருக்கிற நம்மையும் இயேசு எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு போவார் அப்படின்னு போட்டிருக்கேன். இரண்டாம் வருகையில போட்டிருக்கேன். அப்போ நமக்கு முன்னே அந்த பரிசுத்தவான்கள் இருக்காங்க. அப்ப இப்போ மரித்தவர்கள் எங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஒரு வேத வரலாற்று ஆசிரியர் இப்படியாய் சொல்லுகிறார், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் மரித்தவர்கள் எல்லாம் ஆதீஸ் என்று சொல்லப்படுகிற பாதாள அறைகளில், பாதாள அறை அறைகளில், அந்த வேர்டே ஒரு நரக மாதிரி இருக்கு, பாதாள அறைகளில் அடைக்கப்பட்ட யார் இருந்தாலும், ஆமா, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் ரட்சிக்கப்படாமல் அக்கிரமத்திலே அநியாயத்திலே துணிந்து வாழ்ந்த அத்தனை பேரும், சரி, பாதாள அறை, அந்த பாதாள அறைக்கு ஆதீஸ் என்று பெயர் சொல்லுங்க. எப்படி பாரடைஸ் சொல்றோமோ அது போல ஆதீஸ் என்று சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டவங்க எங்க? ரட்சிக்கப்பட்டவங்க பரதேசத்துல போய் இளைப்பாருவாங்க. பரதேசம் அதான் இயேசு கிறிஸ்து. பரலோகம் வேற, பரதேசம் வேற. ஓகே, ஓகே. சோ பாரடைஸ் இஸ் எ ரெஸ்டிங் பிளேஸ். சரி, ஓகே. பிஃபோர் தி ஹெவன், பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னால பரதேசு நீங்க கொஞ்ச காலம் இளைப்பாருகிற ஒரு இடம். சரி, அது போல நரகத்துக்கு போவதற்கு முன்பாக இந்த ஆடிஸ் அல்லது பாதாள அறை என்று சொல்லப்படுவது அங்க இளைப்பாருகிற இடம், அங்க இருப்பாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து பேதுரு எழுதும் போது அவர் மரித்து பாதாளத்தில் போய் அந்த ஆவிகளுக்கு அவர் பிரசங்கம் பண்ணினார் அப்படின்னு போட்டிருக்கு. அங்க போயிருக்கு, அந்த பாதாளத்துக்கு அவர் ஆதிசுக்கு போயிருக்காரு. அது போல இந்த கள்ளனை பத்தி அவர் சொல்லும் போது, இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய், பரலோகத்தில் இருப்பாய்ன்னு சொல்ல. சோ இப்ப ஆபிரகாமில் இருந்து இன்று வரை மரித்த பவுல், பேதுரு, யோவான், அவருடைய அப்போஸ்தலர்கள், அவருக்கு முன்பாக உண்மையாய் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், இவங்கெல்லாம் இன்னைக்கு பாரடைஸ்ல ரெஸ்ட்ல இருப்பாங்க, பாரடைஸ்ல இருப்பாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது அவர்களை எழுப்பி கொண்டு போவார். அப்புறம் அந்த வெள்ளை சிங்காசனம் அங்கே நிறுத்தப்படும். அப்ப மரித்து போன சகல பேரும், சமுத்திரத்துல மரித்தவர்களா இருந்தாலும் சரி, அக்னியில மரித்தவர்களா இருந்தாலும் சரி, இரண்டாம் வருகைக்கு அப்புறம் அந்த வரைக்கும் அவங்க பாதாள அங்கேதான், ரட்சிக்கப்படாம ஆண்டவருக்கு விரோதமா வாழ்ந்தவங்க எல்லாம் பாதாள அறையில தான் ரெஸ்ட்ல இருப்பாங்க. இப்போ இங்கே என்ன நடக்கும் பாஸ்டர்? ஆக்சுவலாக ஆண்டவர் ரெண்டாம் வரை வரைக்கும் இவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி இருப்போம் நம்ம, அந்த ஆவியாக வந்து ஆத்மா எப்படி இருப்போம் ஆக்சுவலாக? இப்போ உங்கள் உடலில் நீங்கள் என்ன இமேஜில் இருக்கீங்களோ அதே இமேஜில் தான் உங்கள் ஸ்பிரிட்லையும் இருப்பீங்க. ஓ, அப்படியா? ஓகே, ஓகே, ஓகே. There will be no change. ஓ, ஓ, ஓ. உங்கள் சரீரத்தில் என்ன தோற்றத்தோடு நீங்கள் இருக்கிறீங்களோ, சரி, அதே தோற்றத்தோடு தான் உங்க ஸ்பிரிட் மேன். இல்ல, நான் ஒரு வயசானப்போ என்ன தோற்றமோ அந்த மாதிரி இருக்கேன். இல்ல இல்ல, சரீரத்துக்கு தான் வயசாகி சரீரம் போகுது. சரி, நம்ம ஆவி வந்து எங்க இருக்கும்? ஓகே, ஓகே. எங்கன்னா யங் ஸ்டேஜ்ல இருக்க மாதிரி இருக்கும். ஸ்டேஜ்ல எப்படி பலபல இருந்தோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆவிக்கு வயசு கிடையாது. ஓகே, ஓகே. ஆவிக்கு ரெஸ்ட் கிடையாது. ஆவிக்கு வந்து தூக்கம் கிடையாது. ஓகே, அது வந்து தேவன் ஆவியா இருப்பது போல நம்ம இருக்கிறோம்.
எழுதும் போது அவருடைய சபையில இருக்கக்கூடிய ஒரு சகோதரி, ஊழியம் செஞ்ச ஒரு சகோதரி மரித்து விட்டார்கள். அது நிமித்தம் அவங்க போதகர், அந்த இளம் போதகர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்ப ஒரு நாள் அந்த இளம் போதகர் சபைக்கு ஆயத்தம் ஆயிட்டு இருக்கும் போது ஒரு தரிசனம் பாக்குறாரு. மனைவியை எடுத்துக்கொள்ளப்பட்ட இடத்துக்கு போகும்போது என் மனைவியை பார்க்கணும் ஆண்டவரே பரலோகத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டார் ஆண்டவர். ஆண்டவர் கூட்டு போய் விட்டாரா, அங்கே ஒரு அழகான பெண் இருந்தாங்களா, இது யாருன்னு கேட்கும்போது இதான் என் மனைவி அப்படிங்கிற உன்னுடைய மனைவின்னு ஆண்டவர். ஸோ த ஸ்பிரிட் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு ஒரு வசனம் பார்த்தீங்களா, அது போல அவர் இருக்கிற வண்ணமாக நாமும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஆவி எங்க போகும், ஆத்மா எங்க போகும் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய ஆவிக்கு வருவோம். இந்த உலகத்துக்குரிய காரியத்துல எதுலையுமே உங்க ஆவி கட்டப்படாது இருந்தால், அடிமைப்படுத்தப்படாது இருந்தால், மறித்த அடுத்த நிமிஷத்துல We will rush to the paradise. இங்க எங்கேயாவது உங்க ஆவி கட்டப்பட்டிருந்தா, இந்த உலகத்துக்குரிய காரியத்திலோ உலகத்துக்குரிய மாம்ச இன்பத்திலோ கட்டப்பட்டிருந்தா, ஒரு எக்ஸ்பைரி டைம் இருக்கு, அந்த டைமுக்குள்ள இந்த சரீரத்தை விட்டு அது மேல போயாகணும். இந்த ஃப்ளைம் ஒரு மருந்துக்கு எக்ஸ்பைரி இருக்கிறது போல, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள அந்த ஆவிக்குரிய எக்ஸ்பைரி டேட் ஆண்டர் கொடுத்திருக்காரு. அந்த எக்ஸ்பைரி டேட்ல, இது பைபிள் அதற்கான விளக்கங்கள் இல்லை, சில வேத வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, அந்த எக்ஸ்பைரி டைம் முடியறதுக்குள்ள இந்த ஆவி என்ன செய்யணும், டக்குன்னு ஃப்ளை ஆயிரணும் மேல. அந்த எக்ஸ்பைரி டேட் முடியாம இங்கேயே சுத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா அது மேல் நோக்கி பறக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை அது இழந்து விடும். சிலர் பாருங்க, ஆண்டருடைய பிள்ளைகளா இருப்பாங்க, சபைக்கு போவாங்க, ஆனா சில சிற்றின்ப பாவங்கள், சில சீக்ரெட் சின்ஸ்லாம் அவங்க சிக்கிருப்பாங்க, சில ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத சில இன்பங்கள் எல்லாம் சிக்கிருப்பாங்க. அப்படி சிக்கி அவங்க வெளியே வரும்போது அவங்க ஆவி மேல போக விரும்பாது. அப்படியே சுத்திட்டு இருக்கும் போதுதான் பிசாசு வருவான், இங்க வான் கூப்பிடுவான், இது என்னுடைய பிளேஸ் ஆச்சு, எங்க சுத்துற அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். எனக்கு எங்கே போகிறேன்னு தெரியல, வா நான் சொல்கிற வேலையை போய் செஞ்சுட்டுவான்னு சொல்லி ரொம்ப நசுக்கு வேணாம், ஓகே ரொம்ப வேதனைப்படுத்துவானா. ஓகே, எக்ஸ்பைரி டேட்டு அந்த டைம் ஃபினிஷ் ஆகும்போது எனக்கு அந்த ஹெவனுக்கு போகக்கூடிய அந்த கெப்பாசிட்டி நான் இழக்கிறேன். ஓகே, அப்படி இழந்து சுத்தும் போது மேபி நியாயமான நேர்மையான சுத்தமான ஆசைகள் இருக்கலாம், ஆனா அந்த ஆசைகள் நம்மை சிறைப்படுத்தி வைக்க நம்ம இடம் கொடுத்து விடக்கூடாது. நம்ம ஆவியாதான் இப்பயும் இருப்போம் இல்லையா, நம்ம அங்கேதான் துதிச்சுக்கிட்டு இருப்போமா, எப்படி இருக்கும் இப்ப தானியல்ல 12 அதிகாரத்தை நீங்க படிச்சீங்க, முடிவு வரும் மட்டும் நீ போய் முடிவு வரும் மட்டும், அந்த எண்டு டைம் வந்து நியாய தீர்ப்பு வரும் மட்டும் நீ போய் இளைப்பாரி கொண்டு, பிறகு நீ எழும்புவாய் உன் சுதந்திர வீதத்திற்கு, நீ செஞ்ச நன்மையின் பலனை அறுக்க நீ எழும்புவாய்ன்னு சொல்ற. இப்போ நம்ம அந்த ரெஸ்ட் அண்ட் பீஸில் இருந்தோம் அப்படின்னா, ரெஸ்ட்ல இருக்கிறோம் பேரடைஸில் அப்படின்னா நம்ம எப்படி பேசுறாங்க, ஆக்சுவலாக நம்ம உறவுகள் எதுவுமே தெரியாது இல்லையா, நம்ம டோட்டலாக நம்ம இந்த உலகத்தினுடைய உலகத்தினுடைய உறவுகள் எதுவுமே தெரியாது. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் நம்ம ஆனால் உறவு மட்டும் நம்ம அந்த எங்கே இருக்கோன்றது. இப்போ இப்போ எனக்கு ஒரு மனைவி இருக்காங்க, நான் ரொம்ப நேசிக்கிறேன், சரி பிள்ளைங்க மரிச்சு பிள்ளைங்க இருக்காங்க, இப்போ இங்கே என்ன சொல்கிறோம், சரி என் மனைவி சீக்கிரம் இறந்துட்டாங்கன்னா நான் மறித்த பிறகு என் மனைவியை போய் பார்ப்பேன், மனைவியா இருந்தாங்க ஒரு மெமரி எனக்கு இருக்கும். அங்க போய் இந்த உலகத்தினுடைய சிஸ்டம் படி வா யூ ஆர் மை வைஃப் சொல்ல முடியாது, ஏன்னா அதை விட முக்கியமான இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மகிமையை பார்க்கும் போது இந்த மகிமையெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஹாய் ஹாய் அவ்வளவுதான், பிரைஸ் தான், அவ்வளவுதான். ஓ அப்படியே, அவ்வளவுதான். ஆனா நமக்கு தெரியுமா, இது மனைவி இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தாங்கங்கிறது தெரியுமா, நம்ம தாத்தா இருந்தாங்கலாம் தெரியுமா. ஏனா அந்த ஐசூரியவான் பாதாளத்துல தள்ளப்பட்ட போதும், லாசரு அங்க போய் ஆபிரகாம் மனுடைய உட்கார்ந்திருந்த போதும் அவன் ரெகனைஸ் பண்றானே, அபிரகாமாகியின் தகப்பனே லாசருனுடைய கையில இருந்து ஒரு சுட்டு தண்ணீர் எனக்கு தெளித்து விடும் அப்படிங்கறானே, இப்ப ரெகனைஸ் இருக்குல்ல, மெமரி will not be disappear, அப்படியே இருக்கும், என்ன நடந்து அப்படியே இருக்கும். சில பேர் மறந்துடும், எல்லாமே மறந்துடும், ஒரு பிரபலமான ஆசிரியர் என்ன எழுதுறாருன்னா, ஒரு மனுஷன் வந்து இப்ப 80 வாழ்றான்னா அவன் சாகிறதுக்கு ஒரு 5 முன்னாலேயே அவன் எங்க போவாங்கிற ரிசல்ட் அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருமா. அந்த 80 இயர்ஸ் அவன் வாழ்ந்தான் பாத்தீங்களா, அந்த வாழ்க்கையை வச்சே
ஆஃப்டர் டெத் எங்க போவான் அப்படிங்கறது அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருமா. அடைக்கப்பட்டு போயிடும். பிறகு இந்த பாரடைஸ்ல இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த உறவுகளை தெரிஞ்சுக்கலாம், பட் நம்ம அந்த உறவு கொண்டாடலாம். ஒரு மயக்க மருந்து கொடுத்தவர் எப்படி ஆபரேஷன் முடிஞ்சு தெளிவு வர வரைக்கும் அதே மாதிரி ஒரு பீஸ் இருக்கு. அதே மாதிரி வெளிப்படுத்தின விஷயத்துல படிக்கும் போது தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்படாதவர்கள் எவர்களோ அவர்கள் அக்னியும் கந்தகமும் எரிகிற நரக கடலுக்கு. தேவனுக்கென்று வாழ்ந்த பரிசுத்தவான்கள் தேவனுடைய சமூகமாகிய பரலோகத்திற்கும் கடந்து போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ பாரடைஸ்ல போனவங்க அப்படி பரலோகத்துக்கு போறோம். பாரடைஸ் போனா இவங்க ரெஸ்ட்ல இருப்பாங்க. சரி, இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில தூதரோடு வரும்போது அவர்களை தட்டி எழுப்பி வாங்கன்னு சொல்லி மத்திய வானத்துல பறந்து வந்து பூமியில அவருக்காக காத்திருக்கிற பரிசுத்தவான்களை எடுத்துக்கொண்டு போவார். அப்படி எடுத்துக்கொண்டு போகும்போது இந்த வானத்துல மேல பறக்கும் போதே நம்முடைய இந்த மாம்ச சரீரம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். We will become a spiritual body. ஏன்னா இந்த மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய சமூகத்துக்கு போகாதனே பைபிள்ல போட்டு. So when you are ascending to the heaven with the team of Jesus Christ and angels, you will automatically will be transformed. உங்க சரீரம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். சரி, ஓகே. இந்த சூசைட் பண்றாங்களே அவங்க என்ன நடக்கும் அவங்களுக்கு, பிளஸ் அது மாதிரி வந்து விபத்து ஆக்சிடென்ட் நடக்குது இவங்களுடைய ஆவிலாம் என்ன, இதை பத்தியான ஒரு சூசைட் பண்றவங்க வந்து ஆண்டவர் கிருபையா கொடுத்த ஆவியை இவங்களே துணிகரமா அழிக்கிறாங்க. சரி, ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வச்சு அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் கொடுத்து அது எந்த நாள்ல அவன் சரீரத்தை விட்டு பிரியணுமோ அதற்கு ஒரு டிட்டர்மினேஷன், அதுக்கு ஒரு டிட்டர்மைன் டேட் வச்சிருக்காரு. அந்த டேட்ல சாகிறதுக்கும் நான் போய் ஆவி அழிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்ப நான் சூசைட் பண்ணுவேன்னு சொன்னா டெஃபினெட்லி நான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நான் ஒருவேளை நேத்து வரைக்கும் நல்ல கிறிஸ்தவனா இருந்திருக்கலாம், நேத்து வரைக்கும் நல்ல பைபிள் வாசித்திருக்கலாம், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்காக நான் சூசைட் பண்ணுவேன்னு சொன்னா ஐ டோன்ட் ஹேவ் பவர் டு கொலாப்ஸ் மை ஸ்பிரிட். ஆண்டவர் எனக்கு தந்த ஆவி அழிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. ஓகே, ஸோ அவங்க என்ன மாதிரி அது என்ன பரிசுத்தவான்கள் மீன் பண்ணுறாங்கன்னா டெஃபினெட்லி தே வில் பி இன் த பிளேஸ் ஆஃப் ஹெல் தான் சொல்கிறாங்க. ஹெல், ஓகே ஓகே, ஹெல். ஸோ அந்த எஸ்பிரேட்டட் அது அது பேயா மாறிடுவாங்கன்ற மாதிரி நீங்கள் நடுவில் பேய் அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொன்னால் உங்கள் சரீரத்தை விட்டு பிரிந்து பாதாளத்திற்கோ அல்லது தேவன் ஆயத்த மணின பரதேசிக்கோ போகாமல் இந்த பூமியிலேயே சுத்திட்டு இருக்கிற ஆவிகளுக்கு பேர் டீமன்ஸ். சரீரத்தை பிரிந்த ஆவிகளை பேய்கள் என்கிறார்கள். சரி, ஓகே. இப்ப சரீரத்தை விட்டு பிரிஞ்சா அந்த டெஸ்டினேஷன் போயிடணும். சரி, சில ஆவிகள் பிசாசுக்கு மறைஞ்சிடும். சரி, மறைஞ்சி அங்கங்க சுத்திக்கிட்டே இருக்கும், இவங்களை விட்டு போக முடியல அப்படியே இருக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. பைபிள் அதற்கான பைபிள் அதற்கான கிடையாது. ஆனா எபிரேயர் 9 அதிகாரத்தை நீங்க படிக்கும்போது ஒரு தரம் மரிப்பதும் பிறகு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அதான் வசனம் சொல்லுது. இப்படி சுத்துவாங்க வருவாங்க போவாங்க அப்படிங்கலாம் வரலாற்று ஆசிரியர்கள் யூகித்து சொல்றாங்க. நம்ம வரலாற்று ஆசிரியர்கள் சொன்னதை நம்ம நம்பாம இருப்பதற்கும் வாய்ப்பு இல்லை. ஆனா அதுதான் உண்மை நம்ம சொல்றதும் இல்லை. ஆனா நமக்கு ஃபைனல் அத்தாரிட்டி ஸ்கிரிப்சர் தான். அப்ப எபிரேயர் 9 அதிகாரம் கடைசி பகுதியில் ஒரு தடவை மரிச்சா நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு இடத்துக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னால்தான் போய் நிக்கணும் அப்படின்னு பைபிள். ஓகே, சூப்பர். அது மாதிரி வந்து ஆக்சிடென்ட் ஆனவங்களும் அந்த மாதிரி தான் இல்லையா? ஆக்சிடென்ட் ஆனவங்க வந்து ஒருவேளை கர்த்தருடைய பரிசுத்தவான்களா இருந்திருப்பார்களானால் பாவம் மன்னிக்கப்பட்டு ஆண்டவருக்கு என்று வாழ்ந்திருப்பார்களானால் அவர்கள் பரலோகத்திற்கு முன்பு பரதேசில வைக்கப்படுவார்கள். இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ இல்லாத வேற இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு மறிச்சாங்கன்னா அவங்க ஆவியா இருந்து நன்மை செய்யறாங்க அந்த பூமியில இருந்துகிட்டே. நோ நோ, அந்த மாதிரி அவங்க யாருமே இந்த இதுல you have to go to Hades or paradise. இல்ல ஆவியா வந்து ஒருத்தர் உடம்புக்குள்ள எல்லாம் பேசுறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து அது கிடையாது. அது கிடையாது. தட் இஸ் கால் அதுதான் சாத்தான். சாத்தானும் விழுந்து போன தூதர்களும் தான் அசுத்தாவிகளை சுத்திட்டு இருக்காங்க. அவன்தான் அப்படி வந்து பேசுவான். ஓகே, சவுல் பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல கூட சவுலுடைய அந்த பேசினது கூட சவுலோடு பேசினது அந்த அஞ்சனம் பார்க்கிற ஆவின்னு சொல்லும் போது அதுல நம்ம பாக்குறோம் என்னன்னா சாமுவேல் வந்து இந்த ஆவியா வந்து என்ன சொல்றாருன்னா நீ ஏன் என் நித்திரைய களைய பண்ண, நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள் அப்படின்னா சவுல் பாவம் செஞ்சவன். சரி,
பொல்லாதவன், சரி, நிறைய ஆசிரியர்களை அழிச்சுக்கோனவன், சரி, தாவீத விரட்டி விரட்டி அடிச்சவன், சரி, அவனும் சாமுவேல் ஒரே இடத்துல இருப்பாங்க. சாமுவேல் ஒரு பயங்கரமான தீர்க்கதரிசி. அப்ப அது என்னன்னு சொன்னா, சாமுவேலுடைய ரூபத்தில் வந்த ஒரு பிசாசு தான் சொல்றாங்க. ஓகே 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 வாழ்ந்து பிரகாசித்து மறித்த ஒரு பரிசுத்தவானுடைய ஆவி என்ன செய்ய முடியாது? கொண்டு வர முடியாது. அப்போ கொண்டு வர முடியாது. அப்படி பார்க்கும் சில பேர் அதை உதாரணப்படுத்துறாங்க, இந்த மாதிரி பேசினாங்களா அப்ப பேச முடியும் அப்படிங்கறது உதாரணம். அதுக்காக நான் சொல்றேன், ஈவில் ஸ்பிரிட் ஆல்சோ நோ உங்களுக்கு என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறது சில ஆவிகள் பரிசுத்த ஆவிகள் அறிஞ்சிருக்கு இல்லையா? சரி, ஓகே. அப்ப நாளைக்கு என்னோட கூட இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப ஆண்டவர் அறிஞ்ச பரிசுத்தவானும் ஆண்டவர் குரதமா பாவம் செஞ்ச பாவியும் ஒரே இடத்துல இருப்பான்? இட்ஸ் நாட் லைக் தட். ரெண்டாவதாக நம்ம பார்க்கும்போது, சாமுவேலுடைய ஆவிய அந்த மந்திர கஞ்சைய பெண்ணு எழுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அவன் கர்த்தருடைய சமூகத்தில் அழைப்பாடுறான். கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் அந்த ஆவியை நம்ம வெளியே கொண்டு வர முடியாது. சூப்பர் பாஸ்டர். ஆக்சுவலாக அந்த மரணத்துக்கு அப்புறம் மனிதனுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இவ்வளோ டைம் ஒதுக்கி அழகாக டீட்டெயிலாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. சரி, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.